அன்பு வணக்கம். தேசியத்தின் அடையாளமாக பாரதத்தின் முதல் தேசிய தொலைக்காட்சி அலைவரிசை 2015 ஏப்ரல் 19 கடவுளின் சொந்த நாடாக போற்றப்படும் மலையாள கரையில் பிறந்து தவிழ்ந்து இன்று தேசிய அளவில் மகா சக்தியாக மாறியுள்ளது. 15 நாடுகளை சார்ந்த சுமார் 5500 தேச பக்தர்கள் ஒன்றிணைந்து ஜனம் டிவி பார்வையாளர்கள் என்ற கொடியின் கீழ் ஜனம் மல்டி மீடியாவை உருவாக்கினார்கள். ஜனம் டிவியின் வருகையால் கேரளாவில் அதுவரை தலை விதி தாடிய தேச விரோத அஜெண்டாக்கள் நசுக்கப்பட்டன. மூடி மறைக்கப்பட்ட செய்திகளை ஒவ்வொன்றாக வெளியே கொண்டு வந்து இறுதியாக இது போன்ற செய்திகளை வழங்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் மற்ற ஊடகங்களுக்கு வழிகாட்டப்பட்டது. ஜனம் தொலைக்காட்சி எப்போதும் தேச விரோத சக்திகளுக்கு எதிராக சமரசமத்த நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது. கேரளாவில் ஐஎஸ்ஐஎஸ், பாப்புலர் ஃப்ரண்ட் போன்ற பயங்கரவாத அமைப்புகளின் பயங்கரவாத முகங்களை அம்பலப்படுத்திய ஒரே தொலைக்காட்சி ஜனம் பினராய் அரசு மேற்பார்வையில் சபரிமலையில் நடந்த சடங்கு வீரர்களை வெளியுலகிற்கு முதலில் கொண்டு வந்தது மக்கள் தான். ஆனால் அதை வெளியுலகிற்கு கொண்டு சென்றதன் பெருமை ஜனம் தொலைக்காட்சிக்கு மட்டுமே. வெள்ளப்பெருக்கு மற்றும் கொரோனா தொற்று நோய் பேரழிவுகளாக மாறிய போது அந்த காட்சிகள் மற்றும் செய்திகளை சரியான நேரத்தில் உலகிற்கு தெரிவிக்க ஜனம் டிவி போராடியது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டவும் ஜனம் டிவியால் முடிந்தது. லவ் ஜிஹாத்துக்கு எதிராக பல செய்திகள் ஆதாரத்துடன் வெளிவந்துள்ளன. போதை ஆதார அட்டைகள் தயாரித்தது, போதை பொருட்கள், சுரங்க மாஃபியாக்களின் செயல்பாடுகள் போன்றவற்றை புலனாய்வு அறிக்கை மூலம் வெளியுலகிற்கு கொண்டு வந்தது அதிகாரிகளின் கண்களை திறக்கும் திறவுகோலாக இருந்தது ஜனம் தொலைக்காட்சி. கேரளா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கண்ணாடி வாங்குவதற்கு பொது கஜானாவை விரயம் செய்த செய்தியை மக்களுக்கு முதலில் தெரிவித்ததும் ஜனம் ஜீவிதான். கேரளாவை இரண்டாக துண்டாக்கும் அளவுக்கு எல்டிஎஃப் அரசு கொண்டு வந்த கே ரயில் திட்டத்திற்கு எதிராக மக்கள் கொந்தளிப்பு எழுந்த போது மக்களோடு மக்களாக நின்றது ஜனம் தொலைக்காட்சி. இந்த விவரம் தொடர்பாக கேரளாவில் ஜனசபை நடத்தப்பட்டது. மத்திய அரசின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மாநில அரசு மறைத்து வைத்துள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை ஜனம் டிவி மக்களிடம் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறது. ஸ்டுடியோ மாடுகளுக்குள் கட்டுப்படுத்தப்படாமல் பொதுமக்களின் சேவைகளுக்காக களம் காண்கிறது ஜனம் டிவி. பிரச்சனைகளை செய்தியாக மாற்றி அதிகாரிகளின் கண்களை திறக்க வைத்தனர் நமது நிருபர்கள். இந்தியாவில் முதல் முறையாக சமஸ்கிருத செய்திகளை தொடங்கியதும் மற்றும் திரைப்பட நடிகர் மோகன்லால் முதல் செய்தி தொகுப்பாளராகவும் ஆனார். நமஸ்தே சம்பிரதி ஜனம் சம்ஸ்கிருத வார்த்தாக ஸ்வயந்தாம் பிரவாச்சக மோகன். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும் காட்சிகளை முதலில் வெளியிட்டது ஜனம் தொலைக்காட்சி. ஜனம் ஆன்லைன் டிஜிட்டல் தளங்களும் புதிய ஊடகத்துறையில் நீண்ட தூரம் தடை கற்களை தாண்டி வந்துள்ளன. கடந்த 9 வருடங்களாக மலையாள ஊடகத்துறையில் ஜனம் தொலைக்காட்சியின் பங்களிப்பு மிகவும் ஒத்துதலுக்குரியது. இனி இப்பங்களிப்பு தமிழுக்கும் விரிவடை. ஜனம் அணி எப்போதும் மக்களுடன் இருக்கும். பெருமையுடன் ஜனம் டிவி தமிழ் சேனலை உங்களிடம் கொண்டு வருகிறோம். தமிழகத்திலும் மாற்றம் என்ற முழக்கம் இப்போது ஒலிக்கிறது. நன்றி ஜனம் டிவி. இது மக்களின் குரல், உண்மையின் வெளிச்சம்.